DidikTV KPM. சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானம் கருமை கொள்ளோ. என்ன கபீல், பாரதியார் பாடல லைச்சு இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைக்கா, எனக்கு ஒரு பாடல் திறன் போட்டி வருது, அதுக்கு தான் இந்த பாடலை பாடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். ஆனால் இந்த பாடலில் எனக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குதுக்கா. இதில் என்னப்பா புரியலை, கொடு பார்ப்போம். ஓ, இதுவா? இது பாரதியார் பாடிய உவமைகள் நிறைந்த பாடலாச்சே. உவமைகள் நிறைந்த பாடல்களா? வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக இந்த வார இறுதி பொழுது உங்கள் எல்லாருக்குமே ஒரு அட்டகாசமான சந்தோஷமான ஒரு பொழுதாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் கபில் கணேசன். இன்றைக்கு நம்ம வந்துட்டு மினங்கா ரெண்டா, அதாவது படிவம் ஒன்று, படிவம் இரண்டு, படிவம் மூன்று மாணவர்களுக்கான வந்துட்டு பாடத்தில் இப்போ நம்ம கதத்தில் இறங்கியிருக்கோம். நம்முடன் வந்துட்டு பாமா சுப்பிரமணியம் டீச்சர் தான் வந்துட்டு இணைந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு கெத்துவ பண்டித்ய பாச தமிழ் ஸ்ரீ சர்டாங் இடைநிலை பள்ளி ஆசிரியை. வணக்கம் டீச்சர். வணக்கம் கபீர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கபீர். ஓகே டீச்சர், இன்றைக்கு வந்து நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி வந்துட்டு படிவம் மூன்று, படிவம் இரண்டு, படிவம் மூன்று மாணவர்கள் வந்துட்டு படிக்க போறாங்க. பட் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னுக்கு டீச்சர், நம்ம கண்டிப்பா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்துட்டு COVID-19 இருக்கிறதுனால SOP-ஐ கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். முகக்கவரி நம்ம அணிஞ்சிருக்கோம், கை தூய்மை பயன்படுத்திக்கணும். முதல்ல நீங்க பயன்படுத்திக்கங்க டீச்சர். ஓகே, சரி, அடுத்து வந்துட்டு நானும் பயன்படுத்திக்கிறேன். எல்லா சூழ்நிலைகள்லையும் கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தியே ஆக வேண்டும். சரி, இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் குறிப்பாக டீச்சர்? நாம் இன்னைக்கு உவமை தொடர்களை பற்றி படிக்க போகிறோம். படிவம் ஒன்று, இரண்டு, மூன்று மாணவர்களுக்கான உவமை தொடர்களை பற்றி தான் படிக்க போகிறோம். அதுக்கு தான் முதல் நீங்கள் அப்புறமா எனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே தான், அதே சரி தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு உவமை தொடர்கள் பற்றி தான் வந்துட்டு இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னுக்கு நம்ம நான் இங்கே இருக்கேன், டீச்சர் இங்கே இருக்காங்க, ஆனால் நம்ம கூட பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணணும். அதனால் நம்ம மாணவர்களை பார்க்க வேண்டிய ஒரு நேரம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஏன் இவ்வளோ கவலை? ஏன் இவ்வளோ கவலை? ஏதாச்சும் நடந்துருச்சா என்ன? ஏன் இவ்வளோ கவலையாக எல்லாருமே பேசுறீங்க? உற்சாகமாக சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வணக்கம். அடுத்தபடியாக துரேஸ்வரி. வணக்கம் அண்ணா, வணக்கம் ஐயே. நான் துரேஸ்வரி சுரேஷ், ஸ்ரீசர்டாங் இடைநிலை பள்ளியில் படிவம் இரண்டில் பயில்கிறேன். என் எதிர்கால ஆசை தடவியல் அதிகாரி ஆக வேண்டும் என்பதுதான். அடுத்தபடியாக அனுஷ்யா. வணக்கம் அண்ணா, என் பேர் அனுஷ்யா குமார், நான் கே ஸ்ரீசர்டாங் படிவம் ஒன்றில் பயில்கிறேன். என்னோட எதிர்கால ஆசை ஒரு விரிவுரையாளர் ஆகிறதுக்கு அண்ணா. ஓகே, சிறப்பு. அடுத்தபடியாக நர்மதா. வணக்கம், என் பெயர் நர்மதா மதன், நான் தேசிய இடைநிலை பள்ளியில் படிவம் என் எதிர்கால ஆசை விண்வெளியாக. ஓகே, அடுத்தபடியாக ரித்யா. வணக்கம் அண்ணா மற்றும் வணக்கம் ஆசிரியர், என் பெயர் ரித்யா வசந்தன், தேசிய பள்ளியில் படிவம் ஒன்று மாணவி. நான் என் எதிர்காலத்தை ஒரு ஆசிரியர். ஆசிரியர், எந்த பாடத்துக்கு குறிப்பாக நீங்கள் ஆசிரியராக போகிறீங்க? தமிழ் ஆசிரியர். தமிழ் ஆசிரியர், ஓகே. அடுத்தபடியாக லோகேஸ்வரி.
லோகேஸ்வரி, லோகேஸ்வரி நீங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணிட்டீங்க, அன்மியூட் பண்ணுங்க. நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட பேசுனீங்கன்னா எங்களுக்கு விளங்காது லோகேஸ்வரி. ஸோ சார், அட்மிட் பண்ணிட்டீங்களா? அப்பயும் எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது லோகேஸ்வரி. ஓகே சரி லோகேஸ்வரி, நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு, மியூட் பண்ணுறதை எடுத்துகிட்டு அட்மிட் பண்ணிட்டு நீங்கள் எங்கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறமா நம்முடன் கடைசியாக இணைந்திருக்கிறது லோகேஸ்வரி தான் இணைஞ்சிருக்காங்க. சரி, இந்த 6 மாணவர்களும் தான் இன்றைக்கு இந்த 1 மணி நேரங்களுக்கு நம்மோடு வந்துட்டு பயணிக்க போகிறாங்க. சரி, அதுக்கு முன்னுக்கு டீச்சர் முதலே சொல்லியிருந்தீங்க உவமை தொடர் அப்படின்ற விஷயத்தை. உவமை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல் சொல்லுங்கள். உவமை தொடர் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய கற்றல் தரத்தை நம்ம பார்க்கறது அவசியம் நினைக்கிறேன். சரி, இது நானே தெரியுது சார், அதையும் சட்டை போட்டிருக்கீங்க. ஓகே சரி, இதுதான் இன்றைய கற்றல் தரம். அதாவது 4.5.1, 4.5.2, 4.5.3. இந்த 3 படிவத்திற்கான கற்றல் தரம், 1 படிவத்திற்கான, 2 படிவத்திற்கான, 3 படிவத்திற்கான உவமை தொடர்களையும் அவற்றின் பொருளையும் அறிந்து சரியாக பயன்படுத்துவர். இதுதான் இன்றைய கற்றல் தரம். சரி, மாணவர்கள் கவனத்திற்கும், இன்று நம்முடைய பாடப்பகுதியின் நோக்கம் என்ன, இந்த பாட இறுதியில் மாணவர்கள் எதை அடைவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உவமை தொடர்களை சரியாக உச்சரிப்பர், அது ஒன்று. அடுத்து உவமை தொடர்களின் பொருளை அறிந்து கூறுவர், எழுதுவர், இது இரண்டாவது நோக்கம். அடுத்து இறுதிய நோக்கம் பார்த்தீங்கன்னா, சூழலுக்கு ஏற்ப உவமை தொடரை கூறுவர், எழுதுவர். இந்த சூழல் அப்படின்னு சொல்றது வாக்கியமாகவும் இருக்கலாம், சூழலாகவும் இருக்கலாம். இது இப்பாட இறுதியில் நம் மாணவர்கள், வீட்டில் இருக்கும் மாணவர்களும் சரி, இங்கே திரையில் இருக்கும் மாணவர்களும் சரி, அடைய போகும் நோக்கம் இதுதான். சரிங்களா? சரி சரி, கண்டிப்பாக டீச்சர். இப்போதைக்கே வந்துட்டு நம்ம என்ன பாடம் இருக்க போது, இந்த பாடத்தின் வழி மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆக வீட்டில் இருக்கிற மாணவர்கள் உடனே போயிட்டு புத்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோ இல்லை தாழ்ப்பேனா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு தொலைக்காட்சி முன்னுக்கு உட்காருங்க. கண்டிப்பாக இன்றைய பாடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன். சரி, எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு முன்னுக்கு ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திக்கலாம் டீச்சர். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக டீச்சர் முதலே சொல்லிட்டாங்க, இப்போ வந்து நம்ம உவமை தொடர் தான் வந்துட்டு படிக்க போகிறோம். அதுவும் குறிப்பாக படிவம் 1, 2, 3 மாணவர்கள். எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா 6 மாணவர்கள் இருக்காங்க. வீட்டில் இருக்கிற மாணவர்களும் கண்டிப்பாக புத்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ தொலைக்காட்சி முன்னுக்கு உட்காந்துருப்பீங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். எல்லாமே தயாராக இருக்குது, நான் தயாராக இருக்கேன், டீச்சரும் தயாராக இருக்காங்க, பாடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா டீச்சர்? தொடங்கலாமே. ஓகே சொல்லுங்க. மாணவர்களே, இப்போ இந்த பாடலை கொஞ்சம் கேளுங்க. ஓகே, அப்போ இப்போ வந்து ஆடியோ டைம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்க போறோம். அந்த வானத்தை போல மனம் படச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படச்ச தென்னவனே. சரி, மாணவர்கள் இந்த பாடல் நல்லா கேட்டிருப்பீங்க, வீட்டில் இருக்கிற மாணவர்களும் கேட்டிருப்பீங்க. இந்த பாடலுக்கும் நாம இன்னைக்கு படிக்க போற பாடத்துக்கும் என்ன தொடர்பு, யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? துரேஸ்வரி சொல்லுங்க. அப்படியா, எந்த இடத்துல உவமை தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? வானத்தை போல மனம் படித்தவன் போல அப்படிங்கிற சொல்ல வைத்து துரேஸ்வரி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, வேற யாருக்கிட்டையும் பதில் இருக்கா? வேற என்ன நீங்க கண்டுபிடிச்சீங்க இந்த பாட்டல்ல, யாரும் இருக்கீங்களா? யாராவது சொல்ல போறீங்கன்னா நீங்க கையை உயர்த்தி சொல்லலாம். யாருக்காவது பதில் தெரியுமா? துரேஸ்வரி சொன்ன பதிலை நம்ம ஏத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உவமை தொடர்களை கொண்ட ஒரு பாடல். அது இந்த முதல் 2 வரி வந்து ஆழமான ஒரு உவமை தொடர். வானத்தை போல மனம், அப்போ பனித்துளியை போல குணம். அப்போ என்ன நடக்குது, உவமை தொடரோட பொருள் என்ன? நாம் இன்னைக்கு படிக்க போகிறது என்ன? உவமை தொடர். இந்த உவமை தொடர் என்றால் என்ன, இதுதான் அதை கபில் கேட்டார்ல. இப்போ அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். உவமை தொடர் என்பது சொற்றொடரில் போல என்ற உவமை உருபு இருக்கும், போல அப்படின்னு வரும்.
பிறகு ஒன்றை வைத்து அது போல இருக்கின்ற மற்றொன்றை ஒப்புவமைப்படுத்துதல், ஒப்பிட்டு சொல்லுதல், அது மாதிரி. இது இப்போ சிங்கம் போல நடந்து வராரு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி உவமைப்படுத்தி சொல்வது ஒப்புவமைன்னு சொல்லுவாங்க. பிறகு இந்த உவமை தொடர் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கியம் எழுதும் பொழுதோ ஒரு கட்டுரை எழுதும் பொழுதோ அதுக்கு அழகு சேர்ப்பதற்கும் அந்த கருத்துக்களை உறுதியாக சொல்வதற்கும் இந்த உவமை தொடர்ந்து மிகவும் பயன்படுகிறது. இதை மாணவர்கள் மனதில் நிலைநிறுத்திக்கணும், சரிங்களா மாணவர்களே? இதுதான் உவமை தொடர். சரி, இப்போ நமக்கு படிவம் 1 முதல் படிவம் 3 வரை மொத்தம் 15 உவமை தொடர்கள் இருக்கின்றன, சரிங்களா? நாம் இன்றைக்கி எல்லாத்தையும் பார்க்க போகிறதில்லை, நமக்கு அதுக்கு நேரம் போதாத குறை. அதனால் சில குறிப்பிட்ட உவமை தொடர்களை மட்டும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ படிவம் 1 பார்த்தீங்கன்னா, பசுமரத்தாணி போல, பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போல, தாயை கண்ட சேயை போல ஆகிய 3 உவமை தொடர்களை எடுத்துக்கிறோம். பிறகு படிவம் 2 நுனிப்புள் மெய்ந்தாற் போல, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல ஆகிய உவமை தொடரை எடுக்கிறோம். பிறகு படிவம் 3 பார்த்தீங்கன்னா, தூண்டில் காரனுக்கு தக்கை மேல் கண் போல, வேலியே பயிரை மெய்ந்தாற் போல, இளவு காத்த கிளி போல ஆகிய இந்த உவமை தொடர்களை பார்க்க போகிறோம். மொத்தம் 8 உவமை தொடர் இருக்குது. சரி, அடுத்து போவதற்கு முன்பு மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வி வீட்டில் இருக்கிற மாணவர்களுக்கும் தான். என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி வளர்ச்சியில் இந்த உவமை தொடர்கள் எந்த அளவு பயன்படுகிறது, யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல போகிறீங்களோ நீங்கள் கையை உயர்த்திட்டு சொல்லலாம். ஆ, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சரி, ஊமைப்படுத்துவதற்கு ஊமை தொடர்கள் பயன்படுத்துகின்றன. வேறு யாரும் இருக்கீங்களா? வேறு எதுவும் மாற்று கருத்து? ஓ, விஷாலினி இருக்காங்க, சொல்லுங்கம்மா. இருமானவர்களுக்கும் 2 ஸ்டார் இருக்கு இன்னைக்கு சரிங்களா. யாருக்கு? நம்ம மிஷாலினிக்கும் நம்ம அனுஷியாவுக்கும் ஸ்டார் இருக்கு. ஓகே, சரி, நம்ம தொடர்ந்து போகிறோம். போகலாமா? ஓமை தொடர் பார்ப்போம், அதனுடைய பொருளையும் பார்க்க போகிறோம், பிறகு எடுத்துக்காட்டு வாக்கியங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். இன்று நம்ம பார்க்க போகிற முதல் ஓமை தொடர் பசுமர தாணி போல. சரி, மாணவர்கள் கவனித்திருக்க கபில், இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த பசுமர தாணி போல என்பது ஒரு பசுமையான மரத்தில் ஆணி அடித்தா இறங்கிறோம், அது போல நம்ம மனசில் ஒரு விஷயம் இறங்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. ஏன்னா இந்த மரம் செடி கொடிகள் என்பது நமது முன்னோர்கள் வந்து தெய்வமாக வழிபட்ட ஒன்று. அப்போ நமது முன்னோர்கள் இந்த ஊமை தொடர்களும் முன்னோர்கள் வரவைத்தது தானே. அப்போது அந்த முன்னோர்கள் வந்து மரத்தில் ஆணி அடிக்கிறதையோ அல்லது காயப்படுத்தவோ விரும்ப மாட்டாங்க. அப்போ இது வந்து அதனுடைய பொருள். ஒரு நேரடி பொருள் என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு பசுமையான மரம். சரி, நம்ம ஒரு ஆலமரம் எடுத்துக்குவோம். ஒரு ஆலமரமோ இல்லை வேப்ப மரமோ நல்லா பசுமையாக அடர்ந்து இருக்குன்னா, நெடுந்துயர்ந்து வளர்ந்துருக்குன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய தண்டு வந்து உறுதியாக இருக்கும். அப்போ தண்டு உறுதியாக இருக்குன்னா என்ன பொருள்? ஆணி வேர் மண்ணில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். இந்த ஆணி வேரை தான் நம்ம இங்கே ஆணி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த ஆணி வேர் அந்த மரத்தை பிடித்து நிற்பதற்கு எப்படி மண்ணில் ஆழமாக பதிந்து இறுக பிடித்து கொள்கிறதோ அப்படி தான் சிலர் கூறும் கருத்துகளோ அல்லது சில விஷயங்களோ அல்லது சில பாடல் வரிகளோ நம்ம மனத்தில் ஆழமாக பதிகிறது. இதுதான் பசுமர தாணி போல. புரிகிறதா மாணவர்களே? மரத்துல ஆணி அடிக்கிறதெல்லாம் இல்லையா இந்த கதைக்கு பின்னாடி? நிச்சயமா இல்ல. ஏன்னா நம்ம லாஜிக்கா நம்ம யோசிச்சு பார்த்தோம், ஏரணமா யோசிச்சு பார்த்தோமா, அவர் பசுமையான மரம்னா அது தண்டு வந்து உறுதியா இருக்கும், ஆணி அடித்தமா எகிரி கொண்டு திரும்ப வந்துருமே, உள்ளுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இதோட ஆணி வேரை பற்றி நம்ம யோசிக்க வேணும். ஆணி வேர் அங்க உறுதியா இருக்கிறனால தான் மரம் அங்கு நிற்கிறது அப்படி என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும். புரிகிறதா மாணவர்களே? சரிங்களா? சரி, இப்போ இது இதனுடைய பொருள். பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அடுத்து எந்த சூழல்ல அல்லது எந்த வாக்கியங்கள்ல இதை நம்ம பயன்படுத்தலாம்னு பார்ப்போம், சரிங்களா? பாருங்க, அதே பொருள் தான். அந்த பொருளை வைத்து, அந்த பொருளும் உவமை தொடரையும் வைத்து நாம என்ன பண்றோம்? வாக்கியம் அமைச்சிருக்கோம். இளம் வயதில் நாம் கற்றுக்கொள்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் பசுமரத்தாணி போல நம் மனத்தில் ஆழமாக பதிந்து நம்மை நல்வழிப்படுத்துகின்றன, சரிங்களா? ஓகே, யாரு கூப்பிடலாம்? நம்ம நர்மதா, கவனிங்கம்மா.
நர்மதா, கொஞ்சம் இந்த வாக்கியத்தை மீண்டும் ஒரு தடவை வாசிக்க முடியுமா? வாசிங்க நர்மதா. தெரியுதா உங்களுக்கு ஸ்லைட்டு? இளம் வயதில் நாம் கற்றுக்கொள்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் வரைக்கும் வாக்கியம் தொடங்கிட்டோம். இப்போ நம்மளுடைய ஊமை தொடர குழந்தை நடுவில் வச்சிட்டோம். பசுமரத்தாணி போல நம் மனத்தில் அந்த பொருளையும் கொண்டு வந்து நீங்க வாக்கியத்துல வைத்தீங்கன்னா உங்க வாக்கியம் இன்னும் உறுதி பெறுகிறது. அப்ப அந்த வாக்கியத்துல நம்மளுடைய ஊமை தொடரும் இருக்கிறது, அதனுடைய பொருளும் இருக்கின்றது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இங்கே தெளிவாக விளங்கியிருக்கோம். மனதில் ஆழமாக பதிதல் என்பது தான் பசுமரத்தாணி போல என்ற ஊமை தொடரின் பொருள். சரியா மாணவர்களே? சரி, இதில் எதுவும் கேள்விகள் இல்லை, நம்ம அடுத்த ஊமை தொடருக்கு போயிடலாம். இருக்காமா? இருக்குங்களா? சரி, நம்ம அடுத்தது போயிடலாமா? ஓகே. அடுத்து, பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போல. சரிங்களா? பால் எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். வெள்ளையா இருக்கும், அது தன்மை. அதோடைய ருசி எப்படி இருக்கும்? ருசியா, பால் பிடித்த பிறகு ருசியா இருக்கும். நல்ல சீனி போட்டு காய்ச்சி குடிச்சா நல்ல ருசியா இருக்கும். பால் வந்து ருசியானது, இனிப்பான ஒன்று. இப்போ அதுல கொஞ்சம் பழமும் போடலாம். என்ன பழமா வச்சுக்கோங்களா, டுரியன் தவிர மத்த எந்த பழமும் நம்ம போடலாம். சரிங்களா? ஸ்ட்ராபெரி பழம் இங்க நான் வந்து ஸ்ட்ராபெரியா காட்டியிருக்கேன், வேற கிடைக்கல. அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம் போடுவாங்க, வாழைப்பழங்கள் போடுவாங்க. போட்டு சாப்பிட்டா இன்னும் எப்படி இருக்கும்? இன்னும் ருசி கூடுதலாக போட இனிப்பா இருக்கும். இதுதான் அதனுடைய பொருள். அதை எப்படி உவமைப்படுத்திருக்காங்கன்னா, எதிர்பார்த்ததை விட எளிதாக இனிய முறையில் நடந்தேறுதல். அதாவது இன்பத்துக்கு மேல் இன்பம், சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமா. அதனாலதான் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஹாயா குதிக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்கேன். ஏன்னா அப்பதான் அவ்வளவு சந்தோஷமா இருக்காரா, அவர் என்னமோ நினைச்சாரு, அதை விட எக்ஸ்ட்ரா நடந்துருச்சு அவருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்போ இன்பத்துக்கு மேல் இன்பம், இதுதான் அதனுடைய பொருள். இப்போ உங்களுக்கு பொருள் பொருந்துருச்சுன்னா அடுத்து நம்ம வாக்கியத்துக்கு போயிடலாம். எடுத்துக்காட்டு வாக்கியம் பாருங்க. யாரும் வாசிக்க போறீங்களா எடுத்துக்காட்டு வாக்கியத்தை? யாருனாலையும் வாசிக்க முடியுதா சொல்லுங்க. வாசிங்க. இப்போ தெரியுதா? ஆ, வாசிங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போல. பொருள், எதிர்பார்த்ததை விட எளிதாக இனிய முறையில் நடந்தேறுதல், இன்பத்துக்கு மேல் இன்பம். வாக்கியம், கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற குழுவினுக்கு மலாய பல்கலைக்கழகத்தில் அரசாங்க உபகார சம்பளத்தோடு மருத்துவ பட்டம் படித்து பயில வாய்ப்பு கிடைத்தது. பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போல அமைந்தது. ஓகே, நன்றி. என்னன்னா இங்க பாருங்க, இப்ப வாக்கியம் மட்டும் நம்ம பார்க்கிறோம். அந்த மாணவி வந்து குழலினி அப்படிங்கிற மாணவி வந்து எஸ்பிஎம் தேர்வுல சிறப்பு தேர்ச்சி பெற்றாங்க. அதுதான் உங்களுடைய முதல் சந்தோஷம், முதல் மகிழ்ச்சி. அப்புறம் பாத்தீங்கன்னா மருத்துவ பட்டப்படிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்க? மலாயா பல்கலைக்கழகத்துல கிடைச்சிருக்கு. அதோடு அவங்களுக்கு உபகார சம்பளமும் கிடைத்திருக்கிறது. இதுதான் இன்பத்துக்கு மேல இன்பம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நமக்கு விடுமுறையும் கிடைச்சி வீட்டுல தூங்குறதுக்கும் வழி செய்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரிதான் இது. பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போல அப்படிங்கறது பொருள். வாக்கியம் புரிகிறதா மாணவர்கள்? தொடர்ந்து செல்வோமா. அடுத்து, தாயை கண்ட சேயை போல. ஒரு குழந்தை வந்து ரொம்ப நாள் பிரிந்த பிறகு அம்மாவை பார்த்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதைத்தான் நம்ம உவமைப்படுத்துறோம் ஒரு சூழலுக்கு. என்ன சூழல்னு பாத்தீங்கன்னா, பிரிவுக்கு பிறகு சந்திப்பதால் ஏற்படும் மகிழ்ச்சி. ஓகே, இப்ப இதுக்கு ஒரு வாக்கியம் பாக்குறோம். மேற்படிப்பின் காரணமாக 5 வருடங்களாக பிரிந்திருந்த கண்மணியும் கதிர்வாணியும் நேற்று மீண்டும் சந்தித்த போது தாயை கண்ட சேயை போல மகிழ்ச்சியுடன் ஆற தழுவிக் கொண்டனர். 5 வருஷமா பாத்துக்கல. அப்போ அவங்க பார்த்த பிறகு என்ன ஆச்சுன்னா, ஒரு குழந்தை வந்து தாயை பார்த்தானே எவ்வளவு சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷத்துல அவங்க மகிழ்ச்சியோட கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்களாம். சரிங்களா? இது அதனுடைய வாக்கியம். இதுல ஏதோ கேள்விகள் இருக்காமா? இதெல்லாம் நம்ம மாணவர்கள் வந்து கெட்டிகார மாணவர்கள், வீட்டுல இருக்கிற மாணவர்கள் அதி கெட்டிகார மாணவர்கள். இதெல்லாம் ரொம்ப சுலபமா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரிகிறது. சரியா? அடுத்து, நுனிப்புல் மேய்ந்தாற் போல. மாடும் ஆடும் புல்லு மேய்ஞ்சிச்சுனால இலைத்தலைகளை மேய்ந்தால் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக மேய்ந்துட்டு போகும். சரிங்களா? அப்படிதான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறது.
அப்புறம் அதை பற்றி பேசும்பொழுதோ அல்லது அதை பற்றி பரீட்சையில் எழுதும் பொழுதோ கோட்டை விட்டுறது. ஆனால் சில பேர் மேலோட்டமாக தெரிஞ்சுட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, ஆனால் அவங்க பேசும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஆமாம் ஆமாம். அப்போது இதோடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றை பற்றி மேலோட்டமாக தெரிந்து கொண்டு வைத்திருத்தல், அவ்வளோதான். இப்போ இதை வாக்கியத்தில் எங்கே பயன்படுத்துகிறோன்னு பார்ப்போம். அரையாண்டு தேர்விற்கு முன் வரலாற்று பாடத்தை நுனிப்புள் மெய்ந்தாற்போல மட்டுமே மீள்பார்வை செய்த அபிராமி தேர்வின் போது கேள்விகளுக்கு விடையளிக்க முடியாமல் தவித்தார். அப்படித்தானே நடக்கும்? மேலோ அதான் வரலாற்று பாடம், எவ்வளோ ஆழ்ந்து படிக்கணும். மேலோட்டமாக படிச்சுட்டு போனால் அங்கே செய்ய முடியுமா? கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறுனாங்க, சரிங்களா? இதுதான் நுனிப்புள் மெய்ந்தாற்போல. ஆனால் மாணவர்களே, நீங்கள்லாம் அப்படி செய்ய மாட்டீங்க. நீங்கள் கெட்டிக்கார மாணவர்கள், ஆழமாக தான் பதித்து பசுமரத்தாணி போல் பதிச்சுக்குவீங்க நீங்கள் மனசில், சரிங்களா? அடுத்தது போகலாமா மாணவர்களே? ஓகே. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. இது நமக்கு பாட்டாகவே இருக்கு. பாட்டாக பாடணும்னு எனக்கும் ஆசை தான், இங்கே வேண்டாம். சரி, அதாவது நம்ம சாமி கும்பிட கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். கடவுளே ஊர்வலமாக வராராம். அதை வந்து எப்படி உவமைப்படுத்துறாங்கன்னா, யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவரே எதிரில் வருதல். இதை இன்னும் சரியா உங்களுக்கு விளக்கணும்னா, நான் வாக்கியத்துல தான் விளக்கணும். இங்க பாருங்க வாக்கியத்தை. இன்று வேலை முடிந்து வீடு திரும்புவதற்கு முன் தன் நண்பன் வேந்தனை சந்தித்து பேச வேண்டும் என்று பாரி நினைத்து கொண்டிருந்த போது அவரே பாரியை காண அலுவலகத்திற்கு வந்தாராம், சரிங்களா? இப்போ வேந்தன் வந்து வேந்தனை வந்து சந்திக்கணும்னு பாரி நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. இன்றைக்கி வேலை முடிஞ்சு போகிறப்ப எப்படியாச்சும் பாரியை போயிட்டு பார்த்துடணும் அப்படின்னு. ஆனால் அங்கே என்ன ஆச்சுச்சு, வேந்தனே நேரில் வராரு பாரியை பார்ப்பதற்கு. அவர் ஆஹா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் எதுவும் இருக்கா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது போல அப்படின்னு? நிறையவே இருக்கு டீச்சர். நம்ம யாரையாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம், ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம பேசியிருந்திருக்க மாட்டோம். எதிர்த்து அவங்களே நம்ம முன்னுக்கு வந்துட்டு ஏதாவது பேச வந்திருப்பாங்க. இந்த மாதிரி சூழல் இனிமே ஏற்படும் போது மாணவர்களும் சரி நீங்களும் சரி தெரிஞ்சுங்க, ஆஹா கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. அது எல்லாருக்கும் வரும். சரி, அடுத்து பார்ப்போம். இந்த உவமை தொடர்ந்து நிறைய மாணவர்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. தூண்டில் காரனுக்கு தக்கை மேல் கண் போல. ஓகே, தூண்டில் காரனுக்கு தக்கை மேல் கண் போல. ஏன்னா மாணவர்களுக்கு பெரும்பாலும் இந்த தக்கைனா என்னன்னு யோசிக்கிறாங்க. தக்கை என்பது இந்த பாட்டலை, இந்த புட்டியை மூடுவதற்கு முன் அந்த காலத்தில் பயன்படுத்துவாங்க. மிகவும் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லைட்டாக இருக்கும், பாரமே இருக்காது. அப்போ அதை வந்து இந்த தூண்டியில் மாட்டி விட்டுட்டு தூண்டில் நம்ம உள்ளே போடும் பொழுது அந்த தண்ணிக்குள்ள அது போகாது, மிதக்கும். இது அந்த அந்த பாட்டல்ல இருக்கும் அந்த மேல தக்கை. ஆமா, அந்த தக்கை. அத அப்படியே போட்டு லாடுவாங்களா? அந்த அந்த தக்கை இல்ல, இது வந்து மரத்துகள்கள்ல செய்யப்பட்டது. பாருங்க, நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது, மரத்துகள்ல செய்யப்படுறது. அப்ப உள்ளுக்கு இருக்கும், சரிங்களா? அப்ப அப்படி இருக்கிறப்போ இந்த தூண்டில்காரன் உள்ள போட்டுட்டு அவன் கண்கள்லாம் எங்க இருக்கணும், தக்கை மேலேயே தான் இருக்கும். ஆமா, இந்த தக்கையே பாத்துட்டு இருப்பான். தக்கை உள்ள போனுச்சுன்னா மீன் இழுத்துருச்சு, தக்கை மிதங்கன்னா மீன் இன்னும் இழுக்கல. அது போல தன் செயலில் கவனமாயிருத்தல் அப்படின்னு பொருள்படுது, சரிங்களா? ஓகே, இதோடைய வாக்கியம் பார்ப்போம். நம்ம கனிமொழி வீட்டில் பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் தூண்டில்காரனுக்கு தக்கை மேல் கண் போல தன் குழந்தையின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதில் எப்பொழுதுமே குறியாக இருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா வந்து வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறாங்க, அது குழந்தையாச்சு, சின்ன பிள்ளை. என்ன வேலை செஞ்சாலும் அவன் கண் இங்கே இருக்கே, குழந்தை என்ன பண்ணுது, குழந்தை நடக்குதா ஓடுதா அதுலேயே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தூண்டில்காரனுக்கு தக்கை மேல் கண் போல. சரி, இங்கே ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் இவ்வளோ நம்ம உவமை தொடர்கள் படிச்சல, எங்கிட்ட எனக்கு ஒன்று சொல்லுங்கள். அதாவது நீங்கள் வீட்டில் அடிக்கடி பயன்படுத்துகிற உவமை தொடர்களை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், வீட்டிலேயோ பள்ளியிலேயோ சொல்லுங்கள். யார் சொல்ல போகிறீங்களோ கைகளை நீங்கள் உயர்த்திட்டு சொல்லலாம். ஆ, நர்மதா கை தூக்கியிருக்காங்க. சரி, சொல்லுங்கள் நர்மதா, நீங்கள் பயன்படுத்துகிற உவமை தொடர் என்ன? காட்டுத்தீ போல. ஒரு விஷயம் வெகு விரைவாக பரவுதுல, அப்ப அவங்க பாருங்க பயன்படுத்துறாங்க வீட்டுல. அவங்க அவங்க கிட்டே கேட்பாங்க இந்த சூழ்நிலைக்கு அதை பயன்படுத்துறாங்க. நர்மதா, எதற்காக இந்த உவமை தொடரை நீங்க வீட்டுல பயன்படுத்துறீங்க சொல்லுங்க. நர்மதா, செய்திகள் ஏதாவது வந்துச்சுன்னா, செய்திகள் ஏதாவது வந்ததுன்னா அது வந்து நம்ம வீட்டுல சொல்றோம். செய்திகள் வீட்டுல விறுவிறுன்னு பரவிடுச்சுன்னா காட்டுத்தீ போல பரவிடுச்சு பாரு அப்படின்னு சொல்றோம்ல, அது அந்த உவமை தொடர் தான். வேறு மாணவர்கள் யாரும் இருக்கீங்களாமா? மொதல் யாரும் கை தூக்கி ரீத்யா கை தூக்கி இருக்காங்க, சொல்லுங்க ரீத்யா.
எலியும் பூனையும் போல. அப்ப வீட்டுல சண்டை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அக்கா தங்கச்சியோ அண்ணன் தங்கச்சியோ சண்டை நடக்குது எலியும் பூனையும் போல. ஏன்னா அந்த எலியும் பூனையும் வந்து நம்ம சில கார்ட்டூன்ல பார்த்தா தெரியும், எலியும் பூனையும் ஒன்றோடு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. சரிங்களா, இதெல்லாம் உவமை தொடர்கள். அவங்களுக்கு நட்சத்திரம் வழங்கிடலாம். கண்டிப்பா இந்த மாணவர்களுக்கும் நம்மளுக்கு வந்து இரண்டு மாணவர்கள் பதில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. சரிங்களா, நீங்களும் வாழ்க்கையில நட்சத்திரம் போல மின்ன வேண்டும். சரி, அடுத்து அடுத்து போலாமா. வேலியே பயிரை மேய்ந்தாற் போல. ஒரு பயிரை பாதுகாப்பதற்கு நம்ம வேலி நடக்கும், வேலி வைப்போம் ஆடு மாடு வந்து உள்ள புகுந்து மேயாம இருக்கிறதுக்கு. ஆனா சில காரணங்களால் அந்த வேலியே அந்த பயிர்கள் மேல விழுந்து அந்த பயிரை நாசப்படுத்திடும். அது போலதான் காக்க வேண்டியவரே துரோகம் செய்தல் அப்படின்னு சொல்லி உவமைப்படுத்துறாங்க. இது எந்த சூழலுக்கு வந்து பொருந்தி வருது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா? இது ஒரு மிகப்பெரிய துரோகம். ஆமாம், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய மனிதர்களே அதன் அழிவுக்கு காரணமாக இருப்பது. வேலியே பயிரை மேய்ந்தாற் போல உள்ளது. மனிதர்கள் நாமத்தான் வேலி மாதிரி இருந்திருக்கணும், ஆனால் இன்றைக்கி நாமளே அதை அழிக்கிறோமே. அப்போ அதுதான் வேலியே பயிரை மேய்ந்தாற் போல அப்படின்னு உவமைப்படுத்தலாம். இன்னும் நமக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்கு, பிறகு நம்ம பயிற்சிகள்ல பார்க்கலாம். இந்த உவமை தொடர்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா பிள்ளைங்களா மாணவர்களே? இல்லை. அப்ப தெளிவா இருக்கீங்க, எல்லாரும் வீட்டில் இருக்கிற மாணவர்கள் தெளிவா இருக்கீங்க. வெரி குட். இறுதியாக, இளவு காத்த கிளி போல. இளவு காத்த மாணவர்கள் நிறைய பேருக்கு இந்த இளவு அப்படின்னா என்னன்னு தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா இளவும் பஞ்சு. இந்த கிளி என்ன பண்ணுமா, இளவன் பஞ்சு டீச்சர் வந்து ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கும், ஒரு சோளம் மாதிரியே ஒரு பழம் மாதிரியே தொங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த கிளியும் போய் அது பக்கத்தில் உட்காந்து அந்த பழம் வெடிச்சோடனே நமக்கு மட்டும்தான் இங்கே யாருமே இல்லை, நாம் மட்டும் தான் சாப்பிட போகிறோம்னு சொல்லி தைரியமாக காத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் காலையில் அந்த பழம் வெடித்த உடனே பார்த்தா உள்ளுக்கேந்து பஞ்சு வெளியாகும். பஞ்சு வெளியினா அந்த கிளி என்னாகும், ஏமாந்து போயிடும். தனக்கு தான் உறுதியாக கிடைக்கும் என்று காத்திருந்து ஏமாற்றம் அடைதல், இதுதான் இளவு காத்த கிளி போல. நீ ஏமாற்றம் அடைதல். எனக்கு அந்த கிளியை நினைக்கும் போது இப்ப ரொம்ப பாவமா. ஆமா, இப்ப நம்ம வாக்கியம் பார்ப்போம். பள்ளியின் தமிழ் மொழி கழக தலைமை பொறுப்பு தனக்கு தான் கிடைக்கும் என அகிலன் உறுதியாக நம்பிக்கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அப்பொறுப்புக்கு வேறொரு மாணவன் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் இளவு காத்த கிளி போல ஆனான் அகிலன். அவரு உறுதியாக கிடைக்கும் நம்பி ஏமாந்துட்டாரு. சரிங்களா, இதுதான் கதை. அதான் இளவு காத்த கிளி போல. சரி, நம்ம பயிற்சிக்கு போறதுக்கு முன்பே இது வரைக்கும் நம்ம வந்து 8 உவமை தொடர்களை பார்த்தோம். ஏதேனும் கேள்விகள் மாணவர்களிடம் இருந்து? ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, கேள்விகள் இல்லை. அப்போ நம்ம பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்பு வந்துட்டு நிறைய 8 தெல்ல தெளிவாக மாணவர்கள் படிச்சதுனால ஒரு குட்டி பிரேக்குக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சார். KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக இப்போ படிவம் 1, 2, 3 மாணவர்களுக்காக தமிழ் மொழி பாடம், அதிலையும் குறிப்பாக உவமை தொடர் வந்துட்டு பற்றி படிச்சுட்டு இருக்கோம். 8 உதாரணங்கள் கொடுத்து அதை எப்படி பயன்படுத்துறது, அதனுடைய பொருள் என்ன, வாக்கியங்களில் இது எப்படி வந்துட்டு போய் கரெக்டாக செய்யுது அப்படின்ட்டுன்னு ரொம்ப தெல்ல தெளிவாக பாமா டீச்சர் நம்முடன் பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போது பயிற்சிக்கான நேரம். நீங்கள் எந்தளவுக்கு இதை படிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு சோதிக்க வேண்டிய ஒரு நேரம். வீட்டில் இருந்தபடியே நீங்களும் வந்துட்டு பதில்களை சொல்லலாம். பின்னாடி இருக்கிற 6 மாணவர்கள் இன்றைக்கி இருந்துட்டு இந்த காலத்தில் இறங்க போகிறாங்க. பயிற்சி ஆரம்பிக்கலாமா டீச்சர்? சரி, ஆரம்பிக்கலாம். தொடங்குவதற்கு முன்பு மாணவர்களே, இடைவேளைக்கு முன்பு நம்ம 8 உவமை தொடர்களை படித்தோம்ல, யாருனால அந்த 8 உவமை தொடர்களை இப்போ சொல்ல முடியும்? ஒரு ஆள் 8 சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தர்னால யார் அந்த ஒருவர்? கையை உயர்த்திட்டு சொல்லுங்க, முயற்சி பண்ணலாம். நீங்க டுரேஸ்வரி கை உயர்த்தி இருக்காங்க. ஓகே, சொல்லுங்க டுரேஸ்வரி. தாயை கண்ட செய்யை போல, இளவு காத்த கிளி போல, பழம் நழுவி பாலில் விழுந்தாள் போல, நுனிப்பூள் மேய்ந்தாள் போல, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல, தூண்டில் காரனுக்கு தக்கை மீன் கண் போல, பயிரை மேய்ந்தாள் போல. ஓகே, இறுதியா ஒண்ணு, இளவு காத்த கிளி போல.
சரிங்களா? அப்ப 8 இருக்கு நமக்கு. சரி பரவாயில்லை, நம்ம அவங்க 8 ல 7 சொல்லி இருந்ததனால உங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை கொடுத்தோம். கண்டிப்பா கொடுத்துருவோம். இங்க ஒரு நட்சத்திரம் இருக்கு, இதே துரேஸ்வரிக்கு. சரிங்களா? சரி இப்போ நம்ம பயிற்சிக்கு போறோம். பயிற்சியை வந்து நான் பேர் கூப்பிட்டோ அல்லது டீச்சர் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா பயிற்சிக்கு யார் அழைக்க போகிறோங்கிறது கபிலண்ணன் கையில் தான் இருக்குங்களா? கபிலண்ணன், இப்போ நீங்கள் தான் பெயரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. ஆமாம், ஆனால் முதல்ல பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேர் கூப்பிடலாம். பாருங்கள், வாக்கியம் கொடுத்துட்டேன். இந்த வாக்கியத்திற்கு பொருத்தமான உவமைத்தொடர் என்ன என்பதை பெயர் அழைக்கப்படும் மாணவர் சொல்ல வேண்டும். அண்ணன் நீங்கள் தேர்ந்தெடுங்க இப்போ பெயரை. ஓகே, இது ஒரு மேஜிக் பால். ஓகே, முதல் பெயர் என்னவென்றால் மிஷாலினி. நீங்க தான் வந்துட்டு இந்த கேள்விக்கு பதில சொல்ல போறீங்க. மிஷாலினி, மிஷாலினி இந்த வாக்கியத்தை படிங்கம்மா. தெரியுதா உங்களுக்கு ஸ்லைட்? இப்போ தெரியுதா? ஓகே படிங்க. வணிகத்துறையை பற்றி மேலோட்டமாக மட்டும் தெரிந்து கொண்டு அதில் ஈடுபடுவதால் இளவன் பெரும் நட்டத்தை அடைந்தான். இதற்கான உவமை தொடர் என்ன? நீங்களே கை தட்டி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி போகலாம். இந்த கேள்விக்கு யார் விடையளிக்க போறான்னு கபிலன் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்த பெயர் என்னவென்றால் அனுஷ்யா. அனுஷ்யா சொல்லுங்க. அனுஷ்யா கேள்வியை படிங்க முதல்ல. ஸ்லைட் ஸ்லைட் தெரியலையா உங்களுக்கு? ஓகே இப்போ தெரியுதா? ஓகே படிங்க. அனுஷ்யா நீங்க உங்களுக்குள்ள இவ்வளவு வேகமா படிச்சுக்கிட்டீங்க. அனுஷ்யா உரக்க வாசிங்க. அனுஷ்யா வேகமா வேகமா படிங்க, வேகமா. ஓகே தெரியதா ஸ்லைட்? ஓகே படிங்க. சுபாம் நகராண்மை கழகத்தின் தலைவர் பதவி தனக்குத்தான் கிடைக்கும் என மணிவண்ணன் உறுதியாக நம்பியிருந்த வேளையில் அப்பதவிக்கு நெடுஞ்செழியன் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் மணிவண்ணன் நிலை எப்படி ஆயிற்று? என்ன விடை அனுஷ்யா? என்ன பதில் அனுஷ்யா? அனுஷ்யா அமைதி ஆயிட்டாங்க. அனுஷ்யா அண்ணனுக்கு பதில் தெரியுமா? சரி அனுஷ்யா சொல்ல முடியலனா கபில அண்ணன் தான். அனுஷ்யா சொல்றீங்களா பதில்? அனுஷ்யா பதில் தயசிச்சு காப்பாத்திருக்க. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. ஐயோ, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. இங்க பாருங்க, பதவி தனக்கிடம் கிடைக்கும் என உறுதியாக கிடைக்கும் என நம்பி சொன்னேன். ஒரு கிளி, கிளி கதை, கிளி கதை ஞாபகம் இருக்கா? உறுதியா தனக்கு தான் கிடைக்கும்னு நம்பி ஏமாந்துச்சான் அந்த மாதிரி இளவு காத்த கிளி போல. அப்போ இந்த தம்ஸ் அப் வந்து நம்ம அண்ணனுக்கு கொடுக்க போறோம். இப்போ இந்த தம்ஸ் அப் எனக்கு கொடுக்கறீங்க? நான் கொடுக்கற அண்ணனுக்கு. This is for Kabil. இளவு காத்த கிளி போல உறுதியாக கிடைக்கும் என்று நம்பி ஏமாந்துட்டாரு. இந்த பதவி தனக்கு தான் கிடைக்கும் நம்பி இருந்தாரு, ஆனா வேற யாருக்கோ போயிடுச்சு. சரிங்களா? அடுத்த கேள்வி. அக்கால் பாத்திரங்களை கழுவிக்கொண்டே அடுப்பில் கொதித்து கொண்டிருக்கும் குழம்பு தீந்து விடக்கூடாது என்பதில் கவனமாய் இருந்தார். இந்த பதிலை யார் சொல்ல போறான்னு கபில் அண்ணன் பேர் அழைக்க போறாரு. துரேஸ்வரி. துரேஸ்வரி சொல்லுங்கம்மா என்ன விடை? தூண்டில்காரனுக்கு தக்கை மேல் கண் போல. மிகச்சிறந்த மாணவி. அதாவது தூண்டில்காரனுக்கு தக்கை மேல் கண் போல. அவங்க பாருங்க, பாத்திரங்கள்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க கண்ணு எங்க இருக்கு? குழம்பு மேல இருக்கு. குழம்பு தீஞ்சு போச்சுன்னா முடிஞ்சிச்சு, எல்லாம் சமைச்சதே வீணா போயிடும்ல. அப்ப தூண்டில்காரனுக்கு எப்படி அந்த தக்கை மேலேயே கண்ணு இருக்கோ அந்த மாதிரி அக்காவுக்கு குழம்பு மேல கண்ணு. ஓகே, துரேஸ்வரி என்ன? தூண்டில்காரனுக்கு தக்கை மேல் கண் போல. துரேஸ்வரி இந்த தம்ஸ் அப் உங்களுக்காக நீங்க வைத்துக் கொள்ளலாம், சரியான பதில் சொன்னதுக்காக. அடுத்த பயிற்சி இரண்டுக்கு போயிட்டோம். இங்கேயும் அண்ணன் பெயர் தேர்ந்தெடுக்க போறாரு. ஓகே சரி,
அண்ணா இப்பயே பேர் தேர்ந்தெடுத்துருங்க. ஏன்னா நாம் இங்கே வந்து ஒரு குரல் பதிவை கேட்க போகிறோம். ஆ ஓகே, இந்த கேள்விக்கான பதிலை வந்துட்டு லோகேஸ்வரி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆனால் உங்களுக்கான ஆடியோ இது. இட்ஸ் ஆடியோ டைம். சிவா, எப்படி இருக்கிறாய்? கல்லூரியை விட்டு சென்று மீண்டும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கிறோம். இந்த மகிழ்ச்சியை என்னால் வார்த்தையால் அளவிட முடியவில்லை. சரி, இந்த குரல் பதிவுக்கு ஏற்ற உவமை தொடர் என்ன? யார் சொல்ல முடியும்? யார் பேர் அழைத்தீங்க? லோகேஸ்வரி. ஆ லோகேஸ்வரி சொல்லுங்க. 25 வருடத்திற்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறாங்க. லோகேஸ்வரி பேசுவது நமக்கு மீண்டும் விளங்கவில்லையே. லோகேஸ்வரி நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கோ. ஆனால் அவங்க வாய் அசைவை வைத்து என்னால் விடையை சொல்ல முடியுது. அவங்க சரியான விடையை சொல்கிறாங்க. தாயேன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. தாயை கண்ட செய்யை போல என்பதை பாருங்க. ஆசிரியர்கள் வாய் அசைவை வைத்தே என்ன சொற்கள்னு கண்டுபிடிச்சிருவோம். அதுதான் ஆசிரியர்கள் சரியான விடை. அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருவோம். நம்ம பாதி தம்ஸ் அப் கொடுக்க முடியாது. லோகேஸ்வரி, அதான் இதை நான் பாதியாக வெட்டிதான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முழு தம்ஸ் அப் நீங்க வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன பதில் சரியான பதில். ஓகே, அடுத்த ஆடியோ. அடுத்த ஆடியோ பெயர் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓகே, ஆடியோ டைம். அண்மைய காலமாக சிறார் கொடுமை நிகழ்வுகள் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கின்றன. இக்குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பெற்றோர்களே இந்த பிஞ்சு குழந்தைகளை கொடுமைப்படுத்துவது வேதனைக்குரிய செயலாகும். இதுல கீவேர்ட்லாம் நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா. இப்ப இதுக்கு விடையை கண்டுபிடிச்சிருக்கணுமே. யார் இந்த மாணவி? யார் இந்த விடையை கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நர்மதா. நர்மதா விடைய சொல்லுங்க. நர்மதா பாதுகாக்க வேண்டிய பெற்றோர்களே அப்படிங்கிற அந்த கீவேர்ட் நம்ம கொடுத்துட்டோம். அதுதான் அதனுடைய பொருள். ஆமா சரிங்களா. சரி, இதற்கு நாம அவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து இங்க நிறைய இருக்கு எடுத்து கொடுங்க. ஓகே, இந்தாங்க நர்மதா உங்களுக்கான தம்ஸ் அப் இதோ. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்து இன்னும் ஒரு ஆடியோ இருக்கிறது. ஓகே, இட்ஸ் ஆடியோ டைம். தனது பள்ளியில் நடக்கவிருக்கும் பண்பாட்டு கலை விழாவில் பங்கெடுக்க வான்மதி விருப்பம் கொண்டால் தனது விருப்பத்தை பொறுப்பாசிரியரான திருமதி மாலினியிடம் கூற வேண்டும் என்று அவரை தேடி சென்றாள். அவள் ஆசிரியர் அறையை நோக்கி அடியெடுத்து வைத்தாள். ஆனால் அதற்கு முன்னரே ஆசிரியை மாலினியே அவளை தேடி எதிரே வந்தார். எதிரே வந்துட்டாங்க. அப்ப அது என்ன ஓமை தொடர்? கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. நாம் யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவரையும் நம்மை தேடி எதிரில் வருதல் சரிங்களா. கொடுத்துருங்க ஒரு தம்ஸ் அப். ரித்யா உங்களுக்கான தம்ஸ் அப் இதான். வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான தம்ஸ் அப் இது. சரி, அடுத்த ஆடியோ. அடுத்த ஆடியோ குமுதன் தன் பெற்றோரோடு கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு சென்றான். அங்கே அவரது கவிதைகளை கேட்டு இன்புற்றான். அவர் கூறிய கவிதை வரிகள் பல அவன் மனதில் ஆழமாய் பதிந்துவிட்டன. இங்கேயும் நான் வந்து உங்களுக்கு கீவேர்ட் கொடுத்துட்டேன். இங்கே பெயர் எதுவும் இருக்கிறதா அழைக்கிறதுக்கு? மறுபடியும் நம்ம வந்துட்டு கூப்பிடலாம் மாணவர்களை. மிஷாலினி, இந்த முறை நீங்க தான் வந்துட்டு பதில சொல்ல போறீங்க. மிஷாலினி பதில் என்ன? பசுமர தாணி போல. ஏன்னா மனத்தில் ஆழமாய் பதிந்து விட்டன என்பதுதான் அங்க அதனுடைய பொருள் இருக்கிறது. அப்ப இந்த சூழலுக்கு பொருத்தமான ஓமை தொடர் என்ன? பசுமர தாணி போல. சரியா மாணவர்களே, அவங்களுக்கு ஒரு தம்சா. ஆமா, இந்தாங்க மிஷாலினி உங்களுக்கான தம்சா வச்சுக்கோங்க. இறுதியான நமக்கு ஒரு ஆடியோ. அடுத்த ஆடியோ. பூவேந்தன் எஸ்பிஎம் தேர்வில் அனைத்து பாடங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்று குடும்பத்திற்கு பெருமை சேர்த்தான். அவனுக்கு முழு உபகார சம்பளத்துடன் ஜெர்மனியில் உயர்கல்வியை தொடர வாய்ப்பு கிடைத்தது.
அவன் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் திளைத்தான். இங்க கீவேர்ட் பாருங்க, முழு உபகார சம்பளத்தோட ஜெர்மனிக்கு படிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப இதற்கான விடை என்ன? அண்ணன் கூப்பிடுங்க. யாரு? அனுஷ்யா, பதில் சொல்லுங்க. சொல்லுங்க அனுஷ்யா. நடுக்கம் வேண்டாம் அனுஷ்யா, இது வரைக்கும் நம்ம படித்த பாடங்கள் தான், முயற்சி செய்யுங்க. அனிஷியாவுடைய நெட்ஒர்க் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுனால. அனிஷியால நெட்ஒர்க் ஜாம் ஆயிடுச்சுனா அண்ணனை தான் கேட்பேன் நானு. இல்ல, நான் வேறு மாணவருக்கு போகலாம். அனுஷியா சொல்லுங்க பதில் என்ன. அனுஷியா அனைத்து பாடங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்று குடும்பத்திற்கு பெருமை சேர்த்தான். அவனுக்கு முழு உபகார சம்பளத்துடன் ஜெர்மனியில் மேற்கல்வியை தொடர வாய்ப்பு கிடைத்தது. அவன் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் திளைத்தான். சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம். இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம உவமைத்தோடல. அனுஷியா, அனுஷியா சொல்லுங்கம்மா, முயற்சி பண்ணுங்கம்மா. இன்பத்திற்கு மேல் இன்பம். சரி, அனுஷியாவோட லைன் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு போல. வேற யாரும் முயற்சி செய்ய, அனுஷியாவுக்கு உதவி செய்ய போறீங்களா? சொல்லுங்க, யாரு முயற்சி செய்ய போறீங்க? எல்லாரும் கை தூக்குறாங்க. எல்லாரும் கை தூக்குறதுனால தான் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்க போறதில்ல. நானே சுயநலமாக இதை பதில சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பழம் நழுவி பாலில் விழுந்தார் போல என்பதே சரியா? சரி, இப்ப நீங்க தான் சொல்லுங்க. அண்ணன் சொன்ன பதில் சரியா? சரியான பதில. அப்ப அண்ணனுக்கு ரெண்டு தம்ஸ் அப் கொடுப்போம். நம்ம எல்லாரும் ரெண்டு தடவை கை தூக்குங்க அண்ணனுக்கு. எஸ், சரியா? விடை என்னன்னு பாத்தீங்கன்னா, பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போல. பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போல. எல்லா தம்ஸ் அப் அண்ணன் எடுத்துட்டாரு. ஆமா, இங்க இருக்கிற எல்லா தம்ஸ் அப்போ இட்ஸ் ஃபார் கபில் ஓன்லி. ஏன்னா சரியான பதிலை நான் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே வீட்டில் இருக்கிற மாணவர்கள்லாம் பலமான ஜோரான ஒரு கைத்தட்டி எனக்காக கொடுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, இவ்வளவுதான் பயிற்சிகள். இதை ஒட்டி மாணவர்களுக்கு கேள்விகள் ஏதும் இருக்கிறதா மாணவர்களே? இல்லை, மாணவர்களுக்கு கேள்வி. இப்போ நம்ம இதுக்கு போறதுக்கு முன்பதாக வந்துட்டு ஒரு சிறிய குட்டி பிரேக்குக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக இப்ப படிவம் 1, 2, 3 மாணவர்களுக்காக தமிழ் மொழி பாடத்தில் தான் இணைந்திருக்கோம். உவமை தொடர் தான் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தெல்ல தெளிவாக நம்முடைய பாமா டீச்சர் நம்முடன் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு பின்னாடி 6 மாணவர்கள் இருக்காங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 7 நிமிடங்கள் இருக்கு, தொடர்ந்து நம்ம பாடத்துக்கு போகலாம். சரி டீச்சர், அடுத்து என்ன நடக்க போகுது? சரி, மாணவர்கள் கவனத்திற்கு, இந்த சிவப்பு வண்ணத்தில் இருக்கு பாருங்க, இந்த 8 உவமை தொடர்கள் தான் இது வரைக்கும் நாம் படித்தோம். இப்போ நான் வாய்மொழியாகவே உங்ககிட்ட கேள்விகள், சில கேள்விகள் கேட்குறேன். நான் ஒரு அப்படி யார் எனக்கு யார் பிடிச்சிருக்கோ அப்படி அப்படின்னு கிடையாது, எல்லாரையும் நான் கூப்பிட போகிறேன். நான் ஒரு ஒருத்தராக கூப்பிட போகிறேன் சரிங்களா? என்னென்னா, இப்போ நாம் படித்த இந்த உவமை தொடர்களோட பொருளை நான் கேட்க போகிறேன். ஏதாவது ஒரு உவமை தொடரை சொல்லி நான் பொருளை கேட்குறேன். உதாரணத்திற்கு துரேஸ்வரி, இலவு காத்த கிளி போல என்றால் என்னம்மா? இலவு காத்த கிளி போல. உறுதியாக கிடைக்கும் என்று நம்பி இறுதியில் ஏமாற்றம் அடைதல். சரியான பதில். உறுதியாக கிடைக்கும் என்று எண்ணி இறுதியில் ஏமாந்து போகுதல். சரிங்களா? இப்ப பாருங்க, எங்கேயுமே நமக்கு விடை கிடையாது, எடுத்துக்காட்டு வாக்கியம் கிடையாது. இங்க என்ன பதிந்து, மனதில் எப்படி பதிந்ததோ, இங்க என்ன பதிந்ததோ அதை தான் நம்ம பேசுறோம். சரிங்களா? எத்தனை புள்ளிகள் கொடுத்துடலாம் இவங்களுக்கு? நம்ம எல்லா ஸ்டாரையும் கொடுத்துடலாமே. எல்லா ஸ்டாரையும் கொடுத்துடலாம். ஓகே, ஒரே ஒரு ஸ்டார் தான் உங்ககிட்ட கொடுத்துருங்க டீச்சர். சரி, இந்த ஸ்டார் துரேஸ்வரி உங்களுக்கு மீண்டும் ஒரு ஸ்டார். சரிங்களா? அடுத்து நர்மதா, நுனிப்புல் மெய்ந்தாற் போல என்றால் என்னம்மா? நுனிப்புல் மெய்ந்தாற் போல. வீட்டில் இருக்கிற மாணவர்களும் முயற்சி செய்யலாம். நீங்கள் சொல்வது இங்கே விளங்காட்டினாலும் இங்கே எங்களுக்கு விளங்குது, மனதளவில் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க. இங்க உள்ள மாணவர்
சரியான பதில், ஒன்றை பற்றி மேலோட்டமாக மட்டும் தெரிந்து கொள்ளுதல். சரிங்களா? அடுத்து ரித்யா. ரித்யா, வேலியே பயிரை மேய்ந்தாற் போல என்றால் என்ன? வேலியே பயிரை மேய்ந்தாற் போல என்றால் என்ன சொல்லுங்க ரித்யா? பாதுகாக்க வேண்டியவர்களே அதற்கு என்ன செய்ய என்ன செய்தார்கள்? துரோகம் செய்தல். அவங்க பாதி சொல்லிட்டாங்க, அப்ப பாதி ஸ்டார் நான் கொடுக்க முடியுமா? இல்ல, அவங்க சிறந்த மாணவி தான், முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ப பாதுகாக்க வேண்டியவரை துரோகம் செய்ததா நம்ம வேலியை பயிரை மேய்ந்தாற் போலன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏன் நான் இப்படி திடீர்னு உங்களை கேட்குறங்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. இன்னும் ஒருத்தர் நம்ம அழைக்கலாமா? யார் அழைக்கலாம்? மிஷாலினி, பணம் நழுவி பாலில் விழுந்தாற் போல என்னமா அர்த்தம், என்ன பொருள் அதற்கு? சந்தோஷம். ஆ, இன்பத்திற்கு மேல் இன்பம், சந்தோஷத்துக்கு மேல அவங்க சந்தோஷம் கிடைக்குது என்பதுதான் பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போல. இன்னும் ஒருத்தர் நமக்கு அழைக்க இல்லைன்னு நினைக்கிறேன். அனுஷியா, இறுதி அனுஷியா சொல்லிருங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல என்ன பொருள்? அனுஷியா சொல்லுங்கம்மா. யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவரை எதிரில் வருதல். சரியான பதில், யாரை சந்திக்க வேண்டும் நினைக்கிறோமோ அவரே எதிரில் வருதல். ஆக இந்த எட்டு உவமை தொடர்கள் தான் நாம இன்னைக்கு படித்தோம். சரி, இந்த மாணவர்களுடைய நையா இதை கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் வந்து படிவம் 1, 2, 3 வந்திருக்கிறார்கள். சில படிவம் 1 மாணவர்களுக்கு 3 படிவத்திற்கான உவமைத்தொடர் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு இந்த இலக்கண இலக்கிய விளக்க உரை என்று ஒரு நூல் இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா படிவம் 1 முதல் படிவம் 5 வரை அனைத்து செய்யுள் மொழியணிகள் எல்லாம் இதுக்குள்ளே நமக்கு இருக்குது. இலக்கண பகுதிகளும் மொழியணிகள் பகுதிகளும் செய்யுள் பகுதிகளும் விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். மாணவர்கள் இதை கரைத்து குடிக்க வேண்டும். கரைத்து குடிக்க வேணா பிளெண்டரில் போட்டு அரைச்சி குடிக்கிறது கிடையாது, நன்கு வாசித்து புரிந்து கொண்டு தெரியாத கேள்விகளுக்கு ஆசிரியரிடம் கேள்வி கேட்க வேண்டும். சரி மாணவர்களே, உங்களிடம் கேட்குறேன், இங்கே இருக்கும் மாணவர்களும் சரி, வீட்டில் இருக்கும் மாணவர்களும் சரி, இன்று நாம் கற்ற பாடத்தில் இந்த 3 சமிக்னின்னு சொல்கிறோம்ல, டிராஃபிக் லைட், இது 3 நீங்கள் எந்த அடைவு நிலையில் இருக்கீங்க எனக்கு காட்டுங்க. திரையில் இருக்கிற மாணவர்கள் காட்டலாம். பாருங்கள், எல்லாரும் பச்சை காட்டுகிறார்கள். பச்சை காட்டுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே புரிந்து விட்டது, அப்போ இன்றைய பாட நோக்கத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று அர்த்தம். சரி டீச்சர், இங்கே இருக்கிற மாணவர்களில் வந்துட்டு எல்லாருமே இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, யார் சிறந்த மாணவர்கள், யாருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லுவோமா? அப்படி சொன்னால் ஒருத்தருக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்படி நம்ம சொல்கிறத விட எனக்கு எல்லா மாணவர்களும் இதை கொடுத்தனால எல்லா மாணவர்களுமே எனக்கு சிறந்த மாணவர்கள் தான். ஓகே, ஸோ எல்லா மாணவர்களும் சிறந்த மாணவர்கள், எல்லாத்துக்குமே ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்டோம். ஆக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இந்த வேலையில், ஏன்னா எல்லாத்துக்குமே சிறப்பாக வந்துட்டு இதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, சிறப்பாக அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு. இங்கே இருக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல கபிலன், நான் நிச்சயமாக சொல்லிடுறேன், வீட்டில் பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களும் இந்நேரம் எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான பதில்களை கூறிக்கொண்டு தான் இருப்பாங்க. இதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லி சொல்லி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் நான் இன்னும் ஒரு பெரிய ஸ்டார் வச்சிருக்கேன். இந்த ஸ்டார் வீட்டில் உள்ள மாணவர்களுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறேன். சரி, சிறப்பு. ஆக இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே போயிட்டு வந்துட்டு மாணவர்கள் எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம்? இப்போது சில மாணவர்கள் வீட்டில் வந்து பச்சைக்கு பதில் மஞ்சள் வைத்திருப்பீங்க, கொஞ்சம் புரிந்தும் புரியாத மாதிரி இருக்கும். அல்லது சில மாணவர்களுக்கு அறவே புரியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு மேற்கொண்டு பயிற்சிகள் நம்மளுடைய அகப்பக்கத்தில், அரசாங்க அகப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சும்பர்கு அப்படின்னு ஒரு அகப்பக்கம் இருக்கிறது. இதில் போய் தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஓமை தொடர் மட்டுமல்லாது எல்லா செய்யுள் மொழியணிகளுக்கான பயிற்சிகளும் இங்கே இருக்கின்றன, எல்லா பாடங்களுக்கும் இருக்கின்றன. மாணவர்கள் இதை உற்று நோக்கி நிறைய பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து பயிற்சிகள் செய்யலாம். சரி டீச்சர், இன்றைக்கு வந்துட்டு ரொம்ப சிறப்பாக தெல்ல தெளிவாக வந்துட்டு படிவம் 1, 2, 3 மாணவர்களுக்கு உவமை தொடரை வந்துட்டு கற்றுக் கொடுத்தீங்க. வந்து எங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி கபிலன், வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். மாணவர்களுக்கும் நன்றி. சரியாக வேலை இருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இன்றைக்கு வந்துட்டு எங்களுடன் சேர்ந்து பயணித்ததுக்கு. வீட்டில் இருக்கிற மாணவர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கபில் கணேசன், பாய். பின்னாடி இருக்கிற மாணவர்களுக்கும் பாய்.
அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கம். நான் புவனேஸ்வரி சுப்பிரமணியம். நான் ஸ்ரீ செடாங் தேசிய இடைநிலைப் பள்ளியில் படிவம் 3 பயில்கிறேன். எனக்கு உவமை தொடர் பயன்படுத்தும் பொழுது சில குழப்பங்கள் ஏற்படுகின்றன. அது என்னவென்றால், உவமை தொடர் எங்கு எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பது. ஆகையால் என்னுடைய சந்தேகத்தை ஆசிரியர் என்று தீர்த்து வைப்பார் என்று நம்புகிறேன். நன்றி. இறை வாழ்க, இறை தந்த தமிழ் வாழ்க, இனிதே நம் வாழ்க. வணக்கம், நான் யாஷினி. ஸ்ரீசாரம் தேசிய இடைநிலை பள்ளியில் தான் நான் பயில்கிறேன். உண்மை தொழில் கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதாவது, உண்மை தொழில் கற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கின்றது? ஆகவே இச்சந்தேகத்துக்கு விடையளிக்குமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறை வாழ்க, இறை தந்த தமிழ் வாழ்க, இனிதே நம் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோஷினி ரமேஷ். ஸ்ரீசிதம் தேசிய இடைநிலை பள்ளியில் தான் பயில்கிறேன். ஊமை தொடரை பார்க்கும்போது எனக்குள் ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. என்னவென்றால், ஊமை தொடருக்கும் பழமொழிக்கும் என்ன வேறுபாடு? எனவே என் சந்தேகத்தை தீர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.